பெயர் விஜயகுமார். நான் விருதுநகர் பக்கத்தில் உள்ள நடைநீர் என்ற கிராமம். இப்ப ஒரு இந்து பையன் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை லவ் பண்றான். நீங்க அந்த இந்து பையனை வந்து முஸ்லீமுக்கு மாற சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க. ஏன் சார், அது இந்து பையனா இருந்தா இந்துக்கு மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒன் சைடா மட்டும் பாக்குறீங்க? இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஒரு திருத்தம் கொடுத்திருக்காங்க, நீங்க மட்டும் அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு சொல்லணும் சாய்ஸ் உங்களுக்கு? குடும்ப கட்டுப்பாடு சொல்லவா எதை சொல்லணும்? திருமணத்துக்கு பத்திகளை. அப்படி இந்து முஸ்லீம் கல்யாணம் பண்ணி வச்சா நாளடைல இந்து முஸ்லீம் ரெண்டு ஒரு நல்லுறவு ஏற்படும். இதனால சண்டை சச்சரவு வராது, நாடு ஒற்றுமையா இருக்குங்களா? அதாவது இதுல ஒரு இந்து முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்து ஆணு இந்து முஸ்லீம் பொண்ணு, முஸ்லீம் ஆணு இந்து பொண்ணு, இப்படி திருமணம் செய்யலாமான்னு கேட்டா இஸ்லாத்துல செய்யக்கூடாதுன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்து முஸ்லீம்னு சொல்லப்படல. இந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டவர், ஏற்றுக்கொள்ளாதவர். இந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்தை எல்லாம் படைச்சு காக்கிற இறைவன் ஒரே இறைவன் தான் என்று நம்பக்கூடியவர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களையும், பல கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களையும் மணக்காதீர்கள். இப்படிங்கிறது குரானில் இருக்குது. மதத்தை சொல்லி இந்து மதம் கிறிஸ்துவ மதம் சொல்லி சொல்லப்படல, கொள்கை அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இதுல ஒரு பார்ட் பார்ட்டா நீங்க கவனிக்கணும். ஒருத்தர் வந்து கடவுள் இல்லைங்கிற கொள்கையில உள்ளவர், அதாவது பகுத்தறிவு சொல்றோம் இல்லையா, அந்த கொள்கையில உள்ளவர் வச்சுக்கிறங்க. அவர் வந்து தன்னுடைய பொண்ண ஐயருக்கு கொடுப்பாரா? கோயில்ல பூஜை செய்யறார் ஐயர், அந்த ஐயருக்கு கொடுப்பாரா? இவர் கொள்கை என்ன? பெரியார் கொள்கை. இவர் கடவுளே இல்லைன்னு சொல்றார். இவர் தன்னுடைய மகளை யாரு கொடுக்க மாட்டாரு? ஐயர் கொடுக்க மாட்டார். உறுதியாக இருக்கக்கூடியவருடைய மகளை கடவுளுக்கு சேவை செய்யறேங்கிற ஒரு ஐயருக்கு புரோகிதரை கட்டி கொடுக்க மாட்டார். அதுக்கு என்ன காரணம்? கொள்கை காரணம். மேச்சாவது பிரச்சனை உண்டாகும். இவங்க கொள்கைக்கு அவங்க கொள்கைக்கும் நேர் எதிராக இருக்கிறது. மாத்தி கூட வச்சுக்கிறீங்களேன், ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு, அவர் ஐயர் என்ன செய்வாரு? கடவுளை இல்ல, கடவுளை வந்து நான் ஒழிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்கறது இல்லைன்னு கேட்டா, இந்த தீண்டாமை இந்த மாதிரி காரணம் அல்ல, இது முக்கிய காரணம். மேட்ச் ஆகாது. ஒரு கல்யாணங்கிறது வந்து 10 நிமிஷத்துல முடிகிற ஒரு காரியம் கிடையாது. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வர்ற மாதிரி மேட்டரா இருந்தா யாரும் யாரோட வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம். கல்யாணங்கிறது காலமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. இயன்ற வரைக்கும், சந்தோஷமா போற வரைக்கும் அவங்க இணைந்தே இருக்கணும். இணைந்து இருக்கிறது மாத்திரமல்ல, இணைந்து இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய புள்ள குட்டிகள் பெறுவது, அதை வளர்க்கிறது, இந்த பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. இப்ப என்ன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ ஒரே ஒரு கடவுள் தான் சொல்ற, உன்னுடைய மனைவி பல கடவுள் என்று சொல்றாங்க. இப்ப வந்து என்ன பிரச்சனை ஏற்படும்னா, இந்த புள்ள ஒன்னு பிறந்துடும், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், எதுவுமே தெரியாது. 30 நாளைக்கு ஒரு 2 மாசத்துக்கு என்ன செய்யாது? ஆம்புலன்ஸ் சொல்றது எல்லாமே இவளுக்கு நல்லதா தெரியும். இவன் என்ன செஞ்சாலும், உப்பு அள்ளி போட்டு சோறு சமைச்சாலும் டேஸ்டா இருக்குன்னு இவன் சொல்லுவான். இந்த 6 மாசத்துக்கு வந்து 2 பேருக்கு நிதானம் இருக்காது, அது ஒரு டைப்பா இருப்பாங்க. இந்த 6 மாசத்துக்கு, இந்த 6 மாசம் 2 மாதம் கழிந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யதார்த்தம் புரிய ஆரம்பிக்கும். அப்ப என்ன வரும்னு கேட்டா, ஒரு குழந்தைய பத்தாச்சு, இவன் சொல்லுவான் நான் ஏன் முறைப்படி வளர்க்குவேன்பா, அவ சொல்லுவா இல்ல இல்ல ஏன் முறைப்படி தான் வளர்க்குவேன். ரெண்டு பேரும் வெவ்வேறு கொள்கையில உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன வரும், நீங்க சந்தோஷத்துக்காக திருமணம் பண்றீங்களா, சண்டை புடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாப்பிடுறது பண்றீங்களா? கொள்கையே இல்லாதவர்களா இருந்தா யாரும் யாரோடையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு கொள்கையை சொல்றாங்க போது, அந்த கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவர்கள் வந்து மற்ற கொள்கையில உள்ளவோட கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னா பிரச்சனைகள் உருவாகும். பிரச்சனை உருவானவுனா அது கலவரங்களாக கூட ஆயிரும். ஒரு சமுதாயத்துக்குள்ள அந்த பிரச்சனை ஏற்பட்டா ஜமாத்துல கூப்பிட்டு வேடா நீனு மாமா கூப்பிட்டு அது என்னங்கிறது ஒரு தீர்வு சொல்ல முடியும். வேற சமுதாயத்துக்கு ஒரு முஸ்லீம் காரன் கல்யாணம் பண்ணிவிட்டு 6 மாசத்துக்கு ஒரு பிரச்சனையாயி விவகாரம் வருதுன்னு வைங்க, அப்ப வந்து அது சமுதாய கலவரமா ஜாதி கலவரமா மாற்றப்படுவதற்கு கூட அது வந்து யூஸ் ஆகும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பிறப்புல இல்லை இஸ்லாம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா நீ அந்த கொள்கைக்கு மாறிட்டு போ, இதுதான் பிடிச்சிருக்குன்னா இந்த கொள்கை நீ மாறிவா. ஒரு முஸ்லீம் என்ன பண்றான்னு கேட்டா, எனக்கு மார்க்கத்தை எல்லாம் விட, இந்த பொண்ணு தான் எனக்கு முக்கியங்கிறியா, நீ போயிரு, ஒரே கொள்கையா போயிருங்க, ரெண்டு பேரும் சண்டை வராதுல, அந்த கொள்கை தான் சரின்னு நீ போயிடலாம்.
அல்லது இந்த கொள்கை தான் சரி, அவங்க வந்துட்டு கொள்கையில பெரிய ஒரு அடிப்படை விஷயத்துல வேறுபாடு இருந்தால் அவங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கை இனிக்காது. கண்டிப்பா அந்த ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு இனிக்குமே தவிர அதுக்கப்புறம் அது நரக வேதனையா தான் முடியும். அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரெண்டு பேருக்குமே சொல்லுது, ஆணுக்கும் சொல்லுது பெண்ணுக்கும் சொல்லுது. உனக்கு இஸ்லாம் இந்த நெறியை விட எனக்கு இந்த ஆம்பளைதான் வேணும்னு நினைக்கிறியா? ஒண்ணு நீங்க ரெண்டு பேரும் ஒரு கொள்கைக்கு வாங்க, ஒண்ணு அந்த கொள்கை சரின்னு அப்படியே போயிடும். ஏன் போனேன்னு போய் யாரும் போய் கேட்க மாட்டாங்க. இந்த கொள்கை சரின்னு இப்படியே வந்துரு, அப்பவும் யாரும் கேட்க முடியாது. அப்ப அவங்க இணைந்து ஒரே மாதிரியா மாறிச்சு பிரச்சனை வரும், மண்டையை போட்டுருவான். இவன் சொத்துல பொண்டாட்டிக்கு எப்படி பங்கு வைக்கிறது, இஸ்லாமிய முறையில பங்கு வைக்கிறதா வேற எந்த லாவுல பங்கு வைக்க, பல விஷயங்கள் அதுல இருக்கிறது. அதனால இது நல்லிணக்கத்தை விட இதுல பிரச்சனைகள் தான் உருவாகும். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு சமுதாயம் விட்டு ஒரு சமுதாயத்துல, நான் ஜாதியை கூட நான் சொல்வேன், திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பா நியாயம் பெற முடியவில்லை. நடைமுறையில பாக்குறோம், ஒரே சமூக அமைப்பா இருந்தா கட்டி வச்சு உரிப்பான், போல உரிச்சிருவான் ரெண்டு பேரையும். ஆணும் பெண்ணு ஒரு செட்டப்ல இருந்தாங்கன்னு சொன்னா கேட்டு தருவதற்கு ஒரு சமூக அமைப்பு இருக்கும். இவர் ஒரு ஜாதி அது ஒரு ஜாதின்னு இருக்கும் பொழுது சேர்ந்து வாழ்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பெண்ணை ஏதாவது கை விட்டு ஓடிட்டாங்க, இவன் சந்தோஷப்படுவான், நல்ல வேலை செஞ்ச, சரியான வேலை செஞ்சேமா. இப்படி எல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால கொள்கையில ஒத்து இருக்கணும். புள்ள வளர்க்கறது, பிள்ளைக்கு பேர் வைக்கிறது, பிள்ளைக்கு சுண்ணத்து பண்ணணும்னு இருக்குது எங்க மார்க்கத்துல. இவன் பண்ணணுமா அவன் பண்ண வேணாம்பா. கல்யாணம் பண்ணிட்டா சும்மா சோறு திங்கிற விஷயம் மட்டும் இல்லை இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் இணைந்து எவ்வளவு காரியங்கள்ல செய்ய வேண்டி இருக்கிறது. அதுகளெல்லாம் பாதிச்சிடக்கூடாது என்பதற்கு தான், நாளைக்கு ஒரு நல்லிணக்கம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஏதோ ஒரு கொள்கைக்கு ரெண்டு பேரும் வந்துங்க. உனக்கு இஸ்லாம் தெரியுண்டா, ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வா. இஸ்லாம் உனக்கு பிடிக்கலையா, ரெண்டு பேரும் அங்கிட்டு போயிரு. அதை போய் யாருமே தடுக்க மாட்டாங்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய.